அந்தாண்ட உக்காந்து இந்தாண்ட உக்காந்து கீழே படுத்து மேலே விட்டத்தை பார்த்து எல்லாமே பண்ணி லவ் லெட்டர் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் லவ் லெட்டர் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமும் என் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஆப்பில் பண்ண குட்டி பையன் ஃபேஸ் மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக ஃபேஸ் ஆப்லலாம் ஒன்றும் நான் பண்ணலை, ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த லுக் எப்படி இருக்குன்றதும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க, அசிங்க அசிங்கமாக கடிவு மட்டும் ஊற்றிடாதீங்க. நல்லாயிருக்கு அப்படின்னா நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அப்புறம் லைஃப்பில் இப்போ தான் ப்ரப்போசல்ன்றதே ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். அதுவும் வந்து கல்யாணம் ஆகி 4 வருஷம் கழிச்சு ப்ரப்போசல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? அதனால் ஒரு ப்ரப்போசல் பண்ணிடலாம் டிஃப்ரெண்ட் கெட்டப்போட அப்படின்றதுக்காக இப்படி. அண்ட் லவ் லெட்டர் வந்து ரெடி, பாப்பா வரத்துக்காக வெயிட்டிங். பாப்பா வந்தவுடனே சிறப்பான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு கண்டென்ட் இருக்கு. ஆக்சுவலா அந்த கண்டென்ட்டுக்காக இந்த மாதிரி ஒரு அது ஆக்சுவலா வந்து இது வரைக்குமே நம்ம லைஃப்ல நம்ம பண்ணாத ஒரு நல்லா இருக்கும் வா ப்ளீஸ். என் தங்கம்மா இல்லம்மா இந்த கண்டென்ட்டுக்கு ப்ளீஸ்மா, எவ்வளோ நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன். நீ என்னமோ தாலி அப்புறமா வா உக்கார் மாமா. இன்னும் என்னமாமா எதையாச்சும் பேச ஆரம்பி, எனக்கு வேலை இருக்கு. சாம்பார் தாளிக்கணும், தோசை ஊற்றணும், பசிக்குது. ஆக்சுவலாக இது ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டா, அதனாலயே எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது. யோ நீ ஒன்றும் சொல்ல வேண்டா, சீக்கிரம் சொல்லு. வீடியோ வேறு ஆன் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் எடிட்டிங்கில் நானே கட் பண்ணுறேன். பார்த்துக்க இதெல்லாம் கட் பண்ணவே கூடாது. இதெல்லாம் பண்ணுவேன். இது ஆக்சுவலாக ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு இது இல்லை. சர்ப்ரைஸா? சரி ஓகே. உன் பர்ஸுக்கு பக்கத்தில் ஒரு பேப்பர் இருக்கு, அது எது கொடு. என் கையில் கொடு, என் கையில் கொடு. ஆ என்ன பேப்பர்? இது வந்து மாமாவுக்கு வந்து ஒரு லவ் லெட்டர் வந்துச்சு கம்பெனி பக்கத்தில், அதனால் அதை உங்ககிட்ட கொடுத்து படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணேன். வாங்கின்னு வந்தேன், வாங்கினன்ட்டு சரி உங்ககிட்ட கொடுத்து படிக்க வைக்கலாம். இன்னும் நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. நீ படிக்கிறது சரி ஓகே, அதை நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நல்லா இருக்கட்டுமே. உனக்கு கல்யாணம் இத்தனை வருஷம் கழிச்சு லவ் லெட்டர் வந்ததே அசிங்கம். இதை சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வேற சொல்லி முதல்ல என்ன. ஐயோ எனக்கு மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல மாமா. படிக்கவே இல்லன்னு அவசரப்பட்டிய இவ்வளோ பெருசாக எழுதியிருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். என்னை நினச்சி உருகி உருகி எழுதியிருக்கீங்களா அப்படின்னு. அன்பே ஆறு உயிரே எனும் என்னுடைய ஜீவனேவா. அன்பே ஆறு உயிராய். ஓஹோ, உன்னை தினமும் நினைத்து நினைத்து என் உயிர் உருகுகிறதே. நாள்தோறும் என் கனவில் வந்து என்னை தூங்க விடாமல் தொந்தரவு செய்கிறாய். அதுக்கு அவங்களதான் போய் நீ கேட்கணும், நானா போய் தொந்தரவு செஞ்சுக்கிறேன். அவங்களுக்கு அப்படி தோடி இருக்கு. எப்போதுமே நான் இப்படி உளறியதும் இல்லை. என் பாதை தேட ஜியோ அது யூ மாறே இல்லை ஈ மாறேக்குது. அது எழுதுனா அவங்களை போய் கேள்வி, நான் என்ன பண்ணிட்டேன். என் பாதை தடுமா
தடுவா? தடுமாறியதும் இல்லை. உன்னை கண்ட நொடி என் நெஞ்சில் ஏதோ ஒரு மின்னல் தாக்கி நான் இப்படி ஆகிவிட்டேன். செத்துரு, மின்னல் தாக்குச்சுன்னா செத்துருன்ற. மனமேடையில் எப்போது உன் கரம் பிடிப்பேன், அதை எண்ணி எண்ணி நீ இல்லை என்று சொன்னால் நான் எவ்வாறு துடிப்பேன்? அதாவது இது ஆக்சுவலாக எப்படி படிக்கணும் உனக்கு படிக்கவே தெரியலப்போ. மனமேடையில் எப்போது உன் கரம் பிடிப்பேன், அதை எண்ணி எண்ணி நீ இல்லை என்று சொன்னால் நான் எவ்வாறு துடிப்பேன். அப்படி படிக்கணும், ஒரு ரசனையோட படிமா. சரி ஓகே. நாள்தோறும் தூரத்தில் நின்று சைட்டடிக்கும் எனக்கு எப்போது உன் அருகில் அமர்ந்து உன் அழகை ரசிக்க வாய்ப்புகள் கொடுப்பாய்? கொடுறா, கூட்டு வந்து மடிமேல உட்கார வச்சுக்கோ பேசாம. அது தப்புமா? ஏமா, இந்த கருமத்தை வாங்கிட்டு வந்தியா, அது தப்பு இல்லையா? யாரா பார்த்தா என்ன சொல்லுவாங்க? இதை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? இப்ப இந்த வீடியோ வேற ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இவங்கெல்லாம் இன்னும் எவ்வளவு கேவலமா துப்புவாங்க. சும்மா சரி இருக்கட்டும், எனக்கு வந்திருக்கு பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே எரியுது உள்ள. எனக்கே எவ்வளவு இதா இருக்கு தெரியுமா குஜால. அப்படியா, ரிப்ளை லெட்டர் அனுப்பிச்சு பேசாம. சும்மா நீ சரி என்று சொன்ன போது மட்டுமல்ல, நம் இருவரின் உயிர் இம்மண்ணை விட்டு பிரியும் நொடி வரை உன் கை விரலோடு என் கை விரல்கள் சேர்ந்து இருக்கும். கிளிக்கும் அடில அடில எனக்கும் சந்தோஷம் தரும் உன் பதிலுக்காக காத்து இருக்கும் ஒரு ஜீவன். என்ன எனக்கு மேரேஜ் ஆச்சுன்றது தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அசிங்கமாக இருக்குது பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும். சரிங்க சார், உங்கள் பதில் லெட்டர் என்ன எழுதி அனுப்பிச்சுடுறீங்களா? அதான் நீ என்னன்னு சொல்கிறீ அதை நான் அப்படியே எழுதி அனுப்பிச்சுட்றேன். ஓ, நான் சொல்லணுமா? நீ என்ன சரி, இப்போ நீ படிச்சிருக்க. சரி ஓகே, யார் கொடுத்தான்னு எனக்கு தெரியலையே, அதுவும் இந்த ஏரியாவில். எப்படி இருப்பாங்க பார்க்க? பொண்ணு மாதிரி. ஆ, பொண்ணு மாதிரி. அப்போ நான் உனக்கு என்ன பையனா லெட்டர் கொடுத்தான்னு சொன்னேன். இப்போ சரி, பொண்ணு மாதிரி தான். எப்படி ஏதா எக்ஸாம்பிள் சொல்லு. ஏ, நீ டென்ஷன் பண்ணாம ஒண்ணு யாருன்னு தெரிஞ்சா சொல்லு. சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். உனக்கு நல்லா தெரிஞ்ச முகம்தான். ஏஜ் வந்து ஒரு 23-24 அபோவ், கிட்டத்தட்ட நம்ம ஏஜ்னு வச்சுக்கவேன். ஆ, அந்த மாதிரி வெள்ளையா. எப்படி வெள்ளையா? டென்ஷன் பண்ணாத. சரி ஓகே. ஒயிட்டா? அழகா? சூப்பரா? டேய் இரு இரு, சரி சொல்கிறேன். அவள் அப்படி இருப்பாங்க. டேய், ஊருக்குள்ளே எத்தனையோ பேர் வெள்ளையாக இருப்பாங்க, யாருன்னு சொல்லி தொலைங்க. அழகா சூப்பராக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் வெள்ளையா? நீ ரொம்ப வர்ணிக்காத அவளை. நான் வர்ணிக்கவே இல்லை, நீ கேட்டதுக்காக நான் சொன்னேன் அவ்வளோதான். மாமா கரெக்டாக சொல்லு மாமா, இல்லாட்டி உன்னையும் வெட்டுவேன் அவளையும் வெட்டுவேன். முதல்ல யாருன்னு சொல்லு. முதல்ல சாம்பாரு காய்கறி வெட்டுப்போ. மாமா எனக்கு பயமா இருக்கு. சரி, சும்மா தான் இது பண்ணேன், ரொம்ப பேனிக் ஆகாத. என் ஆக்சுவலாக வந்து உனக்காக நான் எழுதுனது தான். சரி, உங்ககிட்ட கொடுக்கும்போது ஒரு பிராங்காக சும்மா ஏதாவது எனக்கு யாராவது கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கொடுக்கலாமே அப்படின்றதுனால இதில் நான் ஜெண்டர் வந்து மீன் பண்ணல. ஜெண்டர் மீன் பண்ணாமல் இருக்கு. இது என்ன கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக நீ கண்டுபிடிச்சிடல, நான் எழுதலாம்புறோம். வேற யாரையும் வச்சு எழுதி உங்ககிட்ட தர்றதுக்கும் எனக்கு ஒரு சங்கடமாகிடுச்சு, அதனால நானே எழுதலான்னு சொல்லிட்டு தான் சரி இந்த மாதிரி கிறுக்கி வச்சிட்டேன். இப்போ நான் எழுதுனதான் நான் உனக்கு எழுதுனதான் நினச்சி படி. அதுக்குள்ளே உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது, நீ இதை படிச்சுனேரே நான் வரேன். அன்பே ஆறு உயிராய் எனும் நீ மா, தப்பு தப்பா வருதுமா. அன்பே ஆறு உயிராய் எனும் என்னுடைய ஜீவனே,
நீ தானே எழுதுன, நீயே படி. எப்படி எப்படி எழுதிருக்க மாதிரி ரசிச்சு ஒன்று. அன்பே, ஆறுகிறாய் என்னும் என்னுடைய ஜீவனை, உன்னை தினமும் நினைத்து நினைத்து என் உயிர் உருகுகிறது. நாள்தோறும் என் கனவில் வந்து என்னை தூங்க விடாமல் தொந்தரவு செய்கிறாய். எப்போதுமே நான் இப்படி உளறியதும் இல்லை, என் பாதை தடுமாறியதும் இல்லை. உன்னை கண்ட நொடி என் நெஞ்சில் ஏதோ ஒரு மின்னல் தாக்கி நான் இப்படி ஆகிவிட்டேன். மடமேடையில் எப்போது உன் கரம் பிடிப்பேன், அதை எண்ணி எண்ணி நீ இல்லை என்று சொன்னால் நான் எவ்வாறு துடிப்பேன். நாள்தோறும் தூரத்தில் நின்று சைட்டடிக்கும் எனக்கு எப்போது உன் அருகில் அமர்ந்து உன் அழகை ரசிக்க வாய்ப்புகள் கொடுப்பாய். நீ சரி என்று சொன்ன போது மட்டும் அல்ல, நம் இருவரின் உயிர் இம்மண்ணை விட்டு பிரியும் நொடி வரை உன் கைவிரலோடு என் கைவிரல்கள் சேர்ந்தே இருக்கும். உன் கைகள் கோத்து உன்னோடு போக. என்னது இன்னொரு சர்ப்ரைஸ்? ஆக்சுவலாக ஒரு இது வரைக்கும் நான் அவனை ப்ரப்போஸ் ஒன்றுமே பண்ணதில்லை. இல்லை, அதை சொல்லி நீ வேறு லவ் ஸ்டோரியில் ஃபீல் பண்ணியா? ஒரு 1 வீக் பாஸ்ட் வந்து நான் அதை சும்மா நம்ம வீடியோஸ் கொஞ்சம் அப்படியே பார்த்துன்னுருந்தேன். அதில் அந்த லவ் ஸ்டோரி பார்த்துன்னு இந்த மாதிரி ப்ரப்போஸ் இவன் எங்கே பண்ணான், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீ வந்து அதை சொன்ன அந்த இது வந்து அப்படியே என் மனசில் வந்து பாகுபலியில் விட்ட அம்பு நேராக இங்கே வந்து என் நெஞ்சில் குத்தி என் வழி ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ண, சரி ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரப்போசலாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதி, நம்ம 90s கிட்ஸ் தானே, இந்த லவ் லெட்டர் எழுதுறதெல்லாம் நமக்கும் இதாகும்ல, அதனால் லவ் லெட்டர் எழுதி ஒரு இது கொடுத்து. ஆக்சுவலாக நமக்குன்னு ஒரு எங்கேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம லைஃப்பில் நடக்கவே இல்லை. ஆக்சுவலாக மேரேஜ் ஆனதும் வந்துட்டு நம் ஃபோட்டோஸ் அது இதுன்றது எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை, இல்லை அந்த மெமரிஸ் எதுவுமே. என்ன விஷயம் சொல்லுங்க, வெயிட் பண்ண முடியல. அதனால் வந்துட்டு சரி ஓகே இது ஒரு லவ் லெட்ரு நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண மாதிரியும் இருக்கட்டும், அப்படியே நம்ம எங்கேஜ்மெண்ட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் முன்னாடி நடந்த மாதிரி இருக்கட்டும். எங்கேஜ்மெண்ட் வந்து நான் மண்டபத்தில் வச்சு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுற அளவுக்கு என்கிட்ட துட்டு இல்லை. அதனால் ஓகே நம்மளோட ஹாப்பினஸ் தானே மெயினு, லட்சக்கணக்கில் செலவு பண்ணால் தான் ஹாப்பினஸ் வரும்ன்றது இல்லை. சின்னதாக ஒரு குடிசையில் நம்ம இருந்தால் கூட அது நம்மளோட ஹாப்பினஸில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் வந்து இப்படி வந்து உனக்கு ஒரு எங்கேஜ்மெண்ட் ரிங்கு போட போகிறேன். ஆக்சுவலாக என்கேஜ்மெண்ட் ரிங்கு இது, கோல்டில் வாங்க முடியலைனால எங்களால் முடிஞ்சது சில்வரில் வாங்கியிருக்கேன். இந்த அணி போடு எனக்கு, நீ கை நீட்டு, நீ கை நீட்டு, நாங்கள் பார்த்து பார்த்து வாங்கினது வேறு எப்படி இருக்கோம். எங்கேஜ்மெண்ட்டுக்காக வயசு கம்மி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி பண்ணி அவ்வளோதான். நல்லா இருக்கு. ஓகே இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பியார் கப்பல்.